சார். மத்திய அரசே, மோடி அரசே, மத்திய அரசே, மோடி அரசே, கைவிடு கைவிடு, கைவிடு கைவிடு, விவசாய விரோத சட்டங்களை கைவிடு, விவசாய விரோத சட்டங்களை கைவிடு, அழிக்காதே அழிக்காதே, அழிக்காதே அழிக்காதே, வேளாண் சட்டம் என்று சொல்லி விவசாயத்தை அழிக்காதே, வேளாண் சட்டம் என்று சொல்லி விவசாயத்தை அழிக்காதே, அடிமைப்படுத்தாதே அடிமைப்படுத்தாதே, அடிமைப்படுத்தாதே அடிமைப்படுத்தாதே, ஒப்பந்த சாகுபடி என்று கார்பரேட்டுகளிடம் அடிமைப்படுத்தாதே. டெல்லியில் வந்து விவசாயிகள் இன்றைக்கி 19வது நாளாக வந்து போராட்டம் நடத்திட்டுருக்காங்க. மத்திய அரசு வந்து அதை வந்து கண்டுக்காமல் இருக்குது. அதுக்கு ஆம் ஆத்மி கட்சி சார்பாக டெல்லி முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் விவசாயிகளுக்கு ஆதரவாக அங்கு உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல் இன்று தமிழகத்தில் சென்னையில் நாங்கள் ஆம் ஆத்மி கட்சி சார்பாக நங்கநல்லூரில் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறோம். விவசாய சட்டங்களை விவசாயம் என்பது நாட்டுக்கு ஒரு முதுகெலும்பாக உள்ள ஒரு விவசாயத்தை அழிக்கும் நோக்கில் இன்று அந்த 3 சட்டங்களை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். முதல் சட்டம் என்பது ஒப்பந்த சாகுபடி, இன்னொரு சட்டம் என்பது விலை நிர்ணயம் செய்ய வேண்டியது, இன்னொரு சட்டம் பார்த்தீங்கன்னா வந்து தரம் நிர்ணயம் செய்ய வேண்டியது. ஒப்பந்த சாகுபடி என்பது இன்று விவசாயிகள் தனிப்பட்ட முறையில் ஒரு பெரும் முதலாளிகளுக்கோ அல்லது ஒரு தனி நிறுவனங்களுக்கோ விவசாயிகள் ஒப்பந்த முறையில் அவங்க ஒப்பந்தம் செஞ்சுக்கலாம். அப்படி ஒப்பந்தம் வந்து செய்யப்படும் முறைகளில் அவங்க வந்து அந்த டெலிவரி எடுக்க போகிற நேரத்தில் 3%ல் வந்து 2% தான் வந்து அந்த ஒப்பந்தம் சாகுபடியில் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தரம் அப்படின்னு வந்து சரியில்லை அப்படின்னா அந்த 1 மாதம் கழித்து அந்த கொடுக்க போகிற அந்த 1% வந்து கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஷெட்யூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேமெண்ட் ஷெட்யூலில் வந்து பார்த்திங்கன்னா சரி வரல, அந்த பேமெண்ட் ஷெட்யூலை பற்றி நீங்கள் போய் யார்த்தையாவது முறையிடணும் அப்படின்னா கன்சல்டேஷன் கமிட்டின்னு சொல்லி ஒன்று வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த ஆக்ட் அந்த சட்டத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சட்டத்தில் கன்சல்டேஷன் கமிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரும் முதலாளிகளுக்கு தான் வந்து கை கொடுக்குமே தவிர சாதாரண ஒரு விவசாயிகளுக்கு வந்து கட்டாயமாக கை கொடுக்காது. நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் கமிட்டின்னு ஒன்று அமைச்சிங்கன்னா அந்த கன்சல்டேஷன் கமிட்டியில் விவசாயிகள் போய் எவ்வளோ தூரம் போராடுவாங்கன்னு தெரியாது, இல்லை போராட முடியுமான்னு தெரியாது. கன்சல்டேஷன் கமிட்டியில் காசு உள்ளவங்க பெரும் முதலாளிகள் தான் வந்து போராடலாம். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தர நிர்ணயம் சொல்கிறாங்க. தர நிர்ணயம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்கள் மண்ணை நம்பி தான் இருக்காங்க. இன்னும் மழை வரும் இல்லை வந்து மண் வந்து சரியிருக்காது, இல்லை நீங்கள் தரம் வந்து சரியில்லை அப்படின்னா வந்து அந்த பேமெண்ட்டும் கொடுக்க போகிற பேமெண்ட்டும் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு வேண்டி தான் அந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. சார், இதன் மூலம் நான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு விவசாயிகள் சார்பாக கோரிக்கை என்னவாக இருக்குது சார்? தமிழ்நாடு நம்ம முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மத்திய அரசு எடுத்துகிட்டு வந்த சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு இதில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே குறைந்தபட்சம் உத்தரவாதம் அந்த வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாய பொருட்களுக்கு விவசாய பொருட்களை நம்ம கவர்மெண்ட் வந்து கொள்முதல் பண்ணி மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தால் தான் விவசாயிகள் வந்து பயனடைவார்கள். குறைஞ்சபட்சம் வந்து ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து இப்போ கார்பரேட் கையில் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவனுங்க நிர்ணயம் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால் மத்திய அரசு எடுத்துகிட்டு வந்த சட்டத்தை வந்து நீங்கள் திரும்ப பெறணும். மத்திய அரசு எடுத்துகிட்டு வந்த சட்டத்தை வந்து நீங்கள் வந்து திரும்ப பெறணும். அது ஒரு மாநில அரசுக்குள்ளே அந்த சட்டத்திட்டங்கள் வந்து விவசாயிங்க வந்து அதுக்கு கீழே வரணும். விவசாய பொருட்களை வந்து கவர்மெண்ட் வந்து கொள்முதல் செஞ்சு அந்த கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களை வந்து மக்கள் மத்தியில் வந்து எடுத்துகிட்டு போகணுங்க. இதுதான் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்ல விரும்புவது. ஆம் ஆத்மி கட்சி தேச கட்டமைப்பு சார்பாக. உங்கள் பேர் என்ன சார்? என்னோடய பேர் வந்து மயிலை கணேசன். ஆம் ஆத்மி கட்சி தேச கட்டமைப்போட மாநில செயற்குழு உறுப்பினர். என்னுடைய நேம் சுகன்யா. நான் ஆளுந்து சட்டமன்ற தொகுதியோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். எங்களோட தலைவரோட வேண்டுகோள் இணங்க தான் நாங்கள் வந்து இந்த உண்ணாவிரதத்தில் நாங்கள் காலையிலேருந்து இருக்கோம். டெல்லியில் வந்து எங்களுடைய நாட்டு மக்களும் சரி அந்த மக்களும் சரி கிட்டத்தட்ட எல்லோரும் ஒரு 18-19 நாளாக அந்த பனியிலையும் மழையிலும் எல்லாருமே அங்கேயே உட்காந்துட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் மனசு இறங்காத அந்த அரசை வந்து நாங்கள் என்ன நாங்கள் ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து நாங்கள் எங்கள் தலைவர் சொன்ன அவரோட ஆணைக்கு எனக்கு நாங்கள் இன்றைக்கி காலையிலேருந்து நாங்கள் உணவுறது இருக்கோம். இது வந்து நாங்கள் மட்டும் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை, எல்லோரும் இந்த மொத்த மக்களும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கணும். ஆனால் நம்மளோட மக்களுங்க வந்து அவங்கவுங்களோட அத்தியாவசிய வாழ்க்கையை மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர இன்றைக்கு விவசாயிகள்னா நம்மளால் சாப்பிட மாட்டோன்றது யாரும் நினைக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஒன்று கூடி வந்து கண்டிப்பாக எப்படி நம்மளுடைய முன்ன மெரினால எப்படி நாங்கள் பெரிய ஜல்லிக்கட்டு காலைக்காக பெரிய பிரச்சனை பண்ணோமோ அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தையும் எல்லோரும் மக்கள் இறங்கி வந்து நடத்தணும். அப்படி நடத்தினா கண்டிப்பாக இந்த அரசு வந்து இது ஒரு பெரிய இந்த கோரிக்கையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு.